வெல்கம் பேக் டு காய்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிங்கிள் ரோட்டரி வச்சு த்ரீ ஃபேஸை சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது த்ரீ ஃபேஸை சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு வந்து லைன் கொடுக்க போகிறோம். அப்படி லைன் கொடுக்குறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு த்ரீ ஃபேஸ் மீட்டரும் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. த்ரீ ஃபேஸ் மீட்டரும் சிங்கிள் ஃபேஸ் மீட்டரும் த்ரீ ஃபேஸ் மூணு ஃபேஸோடு ஒர்க் பண்ணோம். ஒன்று போனாலோ இல்லை ரெண்டு ஃபேஸ் போனால் கூடமே நம்ம ரோட்டரியில் சேஞ்ச் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபேஸாக யூஸ் பண்ணிப்போம் த்ரீ ஃபேஸ் மீட்டரை. ஆனால் சிங்கிள் ஃபேஸ் மீட்டரில் அந்த இருக்க ஒரு ஃபேஸும் போயிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம அதில் மோட்ரு கொடுத்துருப்போம், ஒரு லைன் ஒரு ஃபேஸ் வந்து காலையிலேருந்தே ஆஃபில் இருக்கும், அந்த அந்த மோட்ரு நம்மளால் ஆன் பண்ணவே முடியாது. அந்த ஃபேஸ் வந்தால் தான் நம்மளால் அந்த மோட்ரு ஆன் பண்ண முடியும். இல்லை ஏதோ ஒரு ரூம், ஏதோ ஒரு வீடு, த்ரீ ஃபேஸ் இருக்கவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக கரண்ட் இருக்கும், மொத்தமாக ஆஃப் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். இந்த சிங்கிள் ஃபேஸ் இருக்கவங்க கொடுத்துருக்கவங்க வீட்டுக்கு கரண்ட் வந்து அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ஆனாலே ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, த்ரீ ஃபேஸும் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இல்லை ஒரு த்ரீ ஃபேஸ் மூணு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு அஞ்சு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு கூட நம்ம வீட்டில் இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபேஸை சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம மூணு ஃபேஸையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் உங்களுக்கு வந்து இதுதான் ரோட்டரியோட பேக் சைட், இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்ருக்கும் ரோட்டரிக்கும் எப்படி வயரிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ரோட்டரினா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோட்டரி வந்து நீங்கள் த்ரீ ஃபேஸ் மீட்டரில் மூணு பார்த்துருப்போம், நம்ம வந்து இதில் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ரோட்டரி வச்சு லைனை சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? நீங்கள் வந்து ரோட்டரி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரோட்டரி பற்றி தெரிஞ்சிருக்கும், அதோட அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இல்லை தெரியாது என் வீட்டில் த்ரீ ஃபேஸ் இருக்குது ஒரு சிங்கிள் ஃபேஸும் இருக்குப்பா, அதுலேருந்து லைன் எடுத்து இதில் கொடுக்கணும், ஒரு ஃபேஸ் போயிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி மூணு ஃபேஸ் இருக்குது, நம்ம மூணு ஃபேஸையும் ரோட்டரியில் மூணு டெர்மினலில் கொடுத்துருவோம். இன்னொரு டெர்மினல் அவுட்புட் டெர்மினல் அது உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். ஆனால் யாருமே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தெரியாது. ஆர்ஒய்பி கொடுத்துட்டு அவுட்புட்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து மீட்டரோட ஃபேஸ் டெர்மினல் இன்புட் டெர்மினலில் கொடுத்துருவோம். நியூட்ரல் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நியூட்ரல் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா அவுட்புட், அவுட்புட்டு ஃபேஸ் நியூட்ரல் காமன் தான். உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னா, அதோடய லைன்லாம் தெரியல அப்படின்னா, நான் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன். சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கும் த்ரீ ஃபேஸ் மீட்டருக்கும் தனித்தனியாக நான் வயரிங் டயக்ராம்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மேலே இருக்குது, ஐ பட்டனில் தரேன், போய் கண்டிப்பாக பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பின்னு வந்து இன்புட் வருது, அதுக்கப்புறம் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆர்ஒய்பின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரோட்டரியோட ஃப்ரண்ட் சைடு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி, அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது மாறும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரோட்டரியோட ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃப் அப்புறம் ஆர்ஒய்பி அப்படி சொல்லிட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஏரோ மார்க் பண்ணுற மாதிரி ஆஃபு. நம்ம ரோட்டரி வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஆர்ஒய்பி மாறும், இப்போ ஆஃபில் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் அதை ஆருக்கு திருப்பினீங்கன்னா அந்த ஆர் ஃபேஸ் தான் நம்ம மீட்டருக்கு வந்து இன்புட்டாக வரும், ஓகேங்களா? அதுவே நீங்கள் ஒயில் வச்சிங்கன்னா, ஒயில் வச்சிங்கன்னா ஒய் ஃபேஸ் தான் இன்புட்டாக நமக்கு வந்து சாரி அவுட்புட்டாக நமக்கு வரும். பியில் மாற்றினீங்கன்னா பி தான் நமக்கு அவுட்புட் ஃபேஸாக வரும். இப்போ ஆரும் ஒய்யும் கட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த பி ஃபேஸ் வரும், பியும் ஒய்யும் கட் ஆயிடுச்சுன்னா ஆர் ஃபேஸ் வரும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு த்ரீ ஃபேஸ் மீட்டரும் சிங்கிள் ஃபேஸ் மீட்டரும் இருந்துச்சுன்னா இதை மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.